குருஜி, இப்போ சந்திரனுடைய விசேஷ சக்திகளை பற்றி சொன்னேன். இப்படி சொல்கிறச்ச ஒரு ரெண்டு சந்தேகம் இருந்தது எனக்கு. சந்திரனுடைய ஒளியிலிருந்து இந்த சோமபானம், குழந்தை இல்லாதவளுக்கெல்லாம் சோமபானம் எடுத்துக்கணும், அப்படி எடுத்துக்கிறச்ச சந்திரனுடைய ஒளி சேர்றச்ச அது அமிர்தமாக நம்மளுக்கு மாதிரி இந்த நைட்டு 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அந்த ப்ராசஸிங் நடக்கும், அதனால் சீக்கிரமாக தூங்கிடணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அந்த சோமபானம் எடுத்துகிட்டு நம்ம தூங்குறச்ச தாம்பத்தி அப்போ எந்த டயத்தில் எடுத்துக்கணும்? இந்த கேள்வி, அதாவது பொதுவாகவே நான் சொன்னது தான், ராத்திரி பொழுது முழிக்கக்கூடாது. ராத்திரி முழிக்கிறவாளுக்கு இந்த சூரியன் இருக்கிற வரைக்கும் தான், மறையிற வரைக்கும் தான். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா சூரியன் மறைஞ்ச உடனே விவசாயம் பண்ணுறவா களத்து மேட்டிலேருந்து வீட்டுக்கு வந்துடுவா, உத்தியோகத்துக்கு வேலைக்கு போனவாள்னா வேலையை திரும்பி வீட்டுக்கு வந்துடுவா. ஏன் போர்லாம் கூட சூரியன் அஸ்தமானாச்சுன்னா போர் கிடையாது, மன்னா நாட்டு ஒவ்வொரு நாட்டுக்கு நடுவில் யுத்த தர்மம்னு தர்மம் உண்டு. சூரியன் உதிக்கிறதுக்கு அப்புறம் தான் போர் ஆரம்பிக்கணும், சூரியன் அஸ்தமனாச்சுன்னா யுத்தம் நிப்பாட்டிடணும். இது யுத்த தர்மம், யுத்த சாஸ்திரம். யுத்த சாஸ்திரத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா சாஸ்திரத்திலையும் எல்லாவற்றுக்கும் சூரியனுடைய பொழுது தான், சூரியன் தான். சூரியன் இருக்கும் பொழுது தான் எல்லாமே பண்ணணும். ஏன்னா சூரியன் தான் அறிவை தூண்டுபவன். காயத்ரி மந்திரத்தில் இருக்கு இல்லையா, இந்த அறிவு சூரியனால் தூண்டப்படுகிறது, நல்லறிவாக இருக்கட்டும் அப்படின்னு. அதனால் சூரியன் தான் அறிவத்துவான். சூரியன் மறைஞ்சாச்சுன்னா அறிவு கெட்டு போயிடும். அறிவு கிடம் பொழுது அறிவினுடைய பலம் கெட்டு போயிடும், அறிவு பலம் போயிடும், உடம்பு எனர்ஜி போயிடும். சூரியன்ட்டு என்ன எனர்ஜி கிடைக்கிறது, எனர்ஜி போயிடுதுன்னு சொன்னால் என்ன ஆகும், எனர்ஜியெல்லாம் வேலை செய்யும்போது அந்த வேலை சிரத்தையாக இருக்காது, அது வந்து தீர்க்கம் இருக்காது, வேலையினுடைய முழு பலனே எடுக்க கிடைக்காது. அதனால் என்ன பண்ணணும், சூரியனுடைய மறைஞ்சிருதுன்னு சொன்னால் நம்ம டோட்டல் ஷடவுன் பண்ணிடணும். அதனால தான் அந்த காலத்தில் சூரிய அஸ்தமனம் ஆன உடனே சந்தியாவந்தனத்தை பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து சாயரட்ச பூஜைகள் பண்ணுவான், சாயரட்ச பூஜை பண்ணுவான். சாயரட்ச பூஜை பண்ணி தெய்வங்களுக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு பூஜையை முடிச்சுட்டு எல்லோரும் ஆகாரம் எத்தனை மணிக்கு, 7.5 மணிக்கெலாம் சாப்பிடுவா எல்லோரும் பலகாரம், 7.5 மணிக்கெலாம் பலகாரம் சாப்பிடுவான். நைட்டு வந்து அதிகமாக சாதம் சாப்பிட மாட்டான், பலகாரம் சாப்பிடுவான். பலகாரம் சாப்பிட்டு எல்லோரும் தூங்கிடுவான். சாதம்னு சாப்பிட்னா பால் சாதம் தான் சாப்பிடுவான், தயிர் சாதம் பால் சாதம், தயிர் சாதம் பால் சாதம் தான். தயிர் சாதம் கூட சாப்பிடக்கூடாது, அது நிறைய பேர் தெரியாமல் சாப்பிட்றான். பால் சாதம் தான் ராத்திரி சாப்பிடணும். அதுவும் குழந்தை இல்லாதவாளுக்கு பால் சாதம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ராத்திரி. நீங்கள் சாந்தி முகூர்த்தத்தை பற்றி, சாந்தி முகூர்த்த திருமணமானவளுக்கு தெரியும், இப்போல்லாம் அந்த வழக்கம் போயிடுத்து. இப்போல்லாம் மேரேஜ் இன்றைக்கி ராத்திரி பெரிய டின்னர் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக கல்யாணமான தம்பதிகளுக்கு ராத்திரி சாந்தி முகூர்த்தத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரம் இருக்குது, ஒரு மந்திரம் சொல்லுவாள். அந்த மந்திரத்துக்கு பேர் தெரியுமா, கர்ப்பாதான மந்திரம். கர்ப்பாதான மந்திரம், கர்ப்பாதானம்னு பேர். கர்ப்பாதான மந்திரம் சொல்லி பால் சாதம் கொடுப்பான், வெள்ளித்தட்டில் பால் சாதம் கொடுப்பான். இந்த வெள்ளிங்கிறதே சுக்கிரன், சுக்கிலம்னு பேர். சுரோணிதம் சுக்கிலம் ரெண்டுத்துக்கு சுக்கிரன் தான். இந்த சுக்கிலத்துக்கும் சுரோணிதத்துக்கும் கருவு முட்டையை உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி யார்ட்டேந்து இருக்கு, சந்திரன்ட்டேந்து இருக்கு. சந்திரன் எதன் மூலமாக அதை கொடுப்பார், பால் மூலமாக தான் கொடுப்பார். அந்த பால் தான் சோமபானம். அதான் அன்றைக்கி ராத்திரி பால் சாதம் கொடுப்பான் தம்பதிகளுக்கு சொல்லி, கர்ப்பாதான மந்திரம் சொல்லி அவளை சாந்தி மூர்த்தி ரூமுக்குள்ள அனுப்புவாள். அதுக்கு நாள் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த காலத்தில் சாந்தி மூர்த்தங்கிறதெல்லாம் 8 மணி 8.5 மணிக்கெல்லாம் உள்ள ரூமுக்குள்ள அனுப்பிச்சிடுவான். இப்போல்லாம் சாந்தி முகூர்த்தம் 10:30 11 மணி அது ஏதோ டின்னர்லாம் முடிஞ்சு எல்லாரையும் இது பண்ணி, அது தப்பாக போயின்ட்டு இருக்கு இன்றைக்கி உள்ள காலகட்டங்கள், அதை பற்றி பேச வேண்டாம், நம்ம கரெக்டானதை மட்டும் பேசுவோம். இப்போ இந்த 40 சமஸ்காரங்களில் 40 இந்து தர்மத்தில் 40 சமஸ்காரங்கள் சொல்லியிருக்கு. அதில் முதல் சமஸ்காரம் என்னென்னா கர்ப்பாதானம் தான். முதல் சமஸ்காரம் கல்யாணத்தை சொல்லலை, குழந்தையை சொல்லலை, ஜாதகர்மா சொல்லலை. முதல் சமஸ்காரமே கர்ப்பாதானம் தான். கணவன் மனைவி கூடுறது தான் முதல்ல ஆரம்பமாக வச்சுருக்கு. ஏன் அதை முதல்ல ஆரம்பமாக வச்சுருக்குன்னு சொன்னால், ஒருத்தருக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை ஜனனமாகறதுன்னு சொன்னால் அந்த ஜனனமாகற குழந்தையினால் இந்த பூமிக்கு நல்லது நடக்கணும், சொசைட்டி நல்லது இருக்கணும், இந்த லோக க்ஷேமமாக இருக்கணும், இந்த லோக சாந்தியாக இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும். அதுக்கு இந்த பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு பிறக்கிறதுக்கு எது ஆதாரமாக இருக்குது, கணவன் மனைவி கூடுறது. அப்போ அந்த கணவன் மனைவி கூடுறதை தான் இந்து தர்மத்தில், சனாதன தர்மத்தில் அந்த கர்ப்பாதானத்தை முதல் சமஸ்காரமாக வச்சுருக்கு.
முதல் சமஸ்காரமாக அதை தான் வச்சுருக்கான். சரி, இப்போ கர்ப்பாதானம் முதல் சமஸ்காரம் வச்சா இப்போ எப்போ கர்ப்பாதானம் பண்ணுறது, ஒரு கணவன் மனைவி எப்போ கூடுறது, இதையும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஒரு பெண் மாத குழாயின்னு சொல்லுவா இல்லையா, குளிச்சு ஆற்றுல ஆற்றுல இல்லையா, குளித்ததுக்கப்புறம் முதல் 5 நாளைக்கு கூடக்கூடாது. முதல் 5 நாளைக்கு கூடக்கூடாது, முதல் 5 நாள் கூடக்கூடாது, அம்மாவாசை கூடக்கூடாது, பண்டிகை திதி நாட்களில் கூடக்கூடாது, இறந்தவருடைய திதி நாட்களில் கூடக்கூடாது, ஏகாதசி சிவராத்திரி போன்ற விரத நாட்களில் கூடக்கூடாது. நம்ம வந்து எப்போ தாம்பத்தியம் டெய்லி எப்போ எடுக்கணுங்கிறது கிடையாது, டெய்லியே கிடையாது தாம்பத்தியம். தாம்பத்தியம் எடுக்கிறதுக்கு வந்து நம்முடைய தர்மத்தில் எப்போ எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. பெண் மாத விளக்கு தீண்டலாகி குளித்து 5 நாள் வரைக்கும் எடுத்துக்கக்கூடாது. 5 இப்படி எடுத்துண்டா, முத நாள் எடுத்துண்டா அந்த குழந்தை, அந்த தாய் மலடியாக, அந்த குழந்தை மலட்டுத்தன்மையோட அங்ககீனமாக பிறப்பா, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக பிறப்பா, பிரம்மவித்தி தோஷம் இருக்கும், சண்டாள தோஷத்தோடு பிறப்பா. இந்த மாதிரி அந்த 5 நாளைக்கு வரிசையாக சொல்லியிருக்கு. மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக இருக்கும், மலட்டுத்தன்மையோடு இருக்கும், பிரம்மவித்தி தோஷம் இருக்கும், சண்டாள தோஷம் இருக்கும், அந்த குழந்தை சத்புத்தி இல்லாமல் கெட்ட குழந்தையாக பிறக்கும். 5 நாளைக்கு அப்புறம் தான் எடுத்துக்க ஆரம்பிக்கணும். 5 நாளைக்கு அப்புறமே ஏகாதசி இருக்கக்கூடாது, சிவராத்திரி இருக்கக்கூடாது, அமாவாசை இருக்கக்கூடாது, முன்னோர்களுடைய திதி திவசங்கள் இருக்கக்கூடாது, பண்டிகைகள் இருக்கக்கூடாது, தெய்வத்துக்குரிய ஆராதனைக்குரிய நாள்கள் இருக்கக்கூடாது, ஆச்சாரியனுடைய திருநட்சத்திரம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லியிருக்கு. சரி, இது வந்து எப்போ கூடணுங்கிறதுக்குரிய நாட்களை சொல்லிட்டேன். எப்போ கூடணுங்கிற சமயம், சமயம்னு சொன்னால் சரி இதெல்லாம் சேர்ந்து இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, இன்றைக்கி தம்பத்தியை கூடலாம். இப்போ நான் சொல்கிற கணக்கு வச்சு பார்த்தேன்னா, முதல் 5 நாள் போயிடுத்தோ, ஏகாதசி போயிடுத்து, சிவராத்திரி போயிடுத்தோ, அமாவாசை போயிடுத்தோ, பிரதமர் கூடக்கூடாது, 10 நாள் ஆயிடுதா. இதில் கூட வந்து அவளுடைய முன்னோர்கள் திதி எதாக வந்ததுன்னா அது ஒரு நாள் போயிடும். ஸோ அவள் கூடணுங்கிறதே பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு 10 நாள் தான் இருக்கும் அதிகபட்சம். அதுதான் என்ன சொல்கிறதுன்னா, மாதம் இருமுறை தான் கூடணும்னு சொல்கிறது, மாதத்துக்கு 2 நாள் தான் கணவன் மனைவி கூட சொல்கிறது, 2 நாள் தான் கூட சொல்கிறது. அப்போ தான் அந்த விந்துனுடைய தன்மை வலுப்பெறும். டெய்லி கூடும்போது அந்த விந்துனுடைய தன்மை நீர்த்து போகும், அந்த உயிர் அணுனுடைய தன்மை நீர்த்து போகும். அது வாரம் மாதம் இருமுறை கூடும்போது அந்த விந்துனுடைய தன்மை அடர்த்திப்படும், விந்து கெட்டிப்படும் சொல்லுவேன். அப்போ அதில் வந்து அந்த கருமுட்டைகள் அதிகமாக அதில் இருக்கும். அந்த விந்தைத்தான் நம்ம வந்து அமிர்தம்னு சொல்கிறோம், அமிர்தம்னு சொல்கிறோம். இந்த விந்து அமிர்தம் எதுலேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா, சொன்னேனே அந்த ராத்திரி சூரியனுடைய சந்திரனுடைய ஒளியிலிருந்து இந்த சோமபானம் சேரும்போது, அந்த பாலில் உள்ள அந்த கசகசாவை சேர்த்து பண்ணும்போது, இந்த குழந்தை இல்லாத வாளுக்கு, இது குழந்தை நார்மலாக பிறக்கிற வாளுக்கு இப்போ சோமபானம் சாப்பிடணும் அவசியம் இல்லை. ஆனால் சோமபானம் சாப்பிட்டா குழந்தை சத்புத்திரனாக பிறப்பான், நல்ல மனோ ஸ்ட்ரெஸ் இல்லாத குழந்தை பிறக்கும். நைட்டு தினமும் பால் சாதம் சாப்பிட்டு படுக்கிற வாளுக்கு தூக்கம் நன்னா வரும், மனசாந்தி கிடைக்கும். பொதுவாகவே குழந்தை இல்லாதவ மட்டும் இல்லை, எல்லாருமே ராத்திரி பால் சாப்பிட்டாலே நல்லா தூக்கம் வரும். பால் சாப்பிட்றவாளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, மனசாந்தி இருக்கும், மன அமைதி இருக்கும். ஆனால் பால் சாப்பிட்டு தூங்கிடணும், பால் சாப்பிட்டு முடிச்சிடக்கூடாது, ராத்திரி கண்டிப்பாக கம்பல்சரியாக தூங்கிடணும். அதில் பால் சாப்பிட்டு தூங்கினா மறுநாள் நீங்கள் பார்த்தையில் தூங்கிட்டு காத்தால் சீக்கிரமாக எழுந்திரணும், பிரம்ம முகூர்த்தத்தில் எந்தெந்தரணும், எந்தெந்து சூரியனுடைய ஒளி நம்ம மேலே படுற மாதிரி வேலை செய்யணும். சப்போஸ் ஒரு ஆஃபீஸில் வச்சு வேலை செய்கிறோன்னு சொன்னால், நம்ம வந்து காத்தால் எந்தெந்த சூரிய நமஸ்காரமாவது பண்ணணும். அதுதான் அந்த காலத்தில் 32 நமஸ்காரம், 16 நமஸ்காரம்னு சூரிய நமஸ்காரமே ஒரு வழிபாடாக வச்சுருந்தான். சௌரம்னு சொல்லி ஒரு மத சத்மதங்களில் சௌரம்னு ஒரு மதமே உண்டு, சூரிய மதம்னு பேர். அதில் சௌரமில் சூரியன் எப்படி வழிபடுறதுக்குன்னே ஒரு முறையே இருக்க சொல்லியிருக்கு. அந்த முறைப்படி ஆஃபீஸில் வேலை செய்கிறவா இருந்தாலும் சரி, அந்த சூரிய வழிபாடு பண்ணாலே உடம்புல அந்த எனர்ஜி கிடைச்சிடும். வெறும் எனர்ஜி இருந்தால் போருமா, அமிர்தம் வேண்டாமா? அந்த அமிர்தம் சந்திரன்ட்டேன்னு தான் கிடைக்கும்,
அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு அந்த அமிர்தத்துக்கு தான் இது. இந்த பால் சாதம் சாப்பிட்டு நல்லா தூங்கணும். இப்போ தூங்கிட்டால் அந்த அமிர்தம் சூரிய சந்திரன் ஒளியிலேருந்து உற்பத்தி ஆகும். சரி, இப்போ சந்திரனுடைய ஒளியிலேருந்து இவர் கேட்டார், எப்போ தாம்பத்தியம் பண்ணிக்கிறது எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டார். தாம்பத்தியம் எப்போ எடுத்துக்கலாம்னு அதுதான் சொன்னேன், முதல்ல கர்ப்பாதானம் எப்போ பண்ணணும், என்ன இந்தந்த நாள்லாம் விளக்கணும். அது போக மாதத்துக்கு 2 நாள் எடுத்துக்கலாம், அதிகபட்சம் 4 நாட்கள்லேருந்து 5 நாள் வரையும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன் அதிகபட்சம். அப்பையும் கூட நம்ம அப்படி எடுத்துக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இப்போ குழந்த பாக்கியம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அணு நன்னாக இருக்கக்கூடிய கரு உற்பத்தி ஆகிற வந்து 5 நாள் கூட எடுத்துக்கலாம், 5 நாள் கூட எடுத்துக்கலாம். உடம்பு ஸ்ட்ரென்த்தை பொறுத்து, உடம்பு வீக்னஸாக இருக்கிறவா 2 நாள் எடுத்துக்கணும். இது ஒரு பக்கம். எப்போ எடுத்துக்கலாம்னு சொன்னால் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது எப்பயுமே பிரம்ம முகூர்த்தத்தில் தாம்பத்தியம் எடுத்துக்கக்கூடாது, அந்திசாயிர பொழுதில் எடுத்துக்கக்கூடாது, 2 பொழுது கூடக்கூடிய இடம் எப்படின்னா காத்தால் சாந்தி பொழுது, என்ன மத்தியான பொழுது, என்ன பகலும் இரவும் சேர்கிற இடம், காலையும் மகளும் சேர்கிற இடம், பகலும் முற்பகலும் பிற்பகலும் சேரக்கூடிய காலம், இதெல்லாம் அந்திம பொழுதுன்னு பேர். இந்த பொழுதுகள்லாம் எடுத்துக்கக்கூடாது. 2 பொழுதுகள் சேரக்கூடிய காலங்கள் சந்தியா காலங்கள்னு பேர். சந்தியா பொழுதில் எடுத்துக்கக்கூடாது. அப்போ பகலில் டோட்டலாக சூரியன் இருக்கும்போது எடுத்துக்கவே கூடாது. ராத்திரி சூரிய அஸ்தம ஆரம்பித்து 3 நாளிகை வரைக்கும் வந்து சந்திரன் வெளியே வர்றதுக்கு 3 நாளிகை ஆகும். என்ன எவ்வளவு? 3 நாளிகை. அதான் நம்ம மூர்த்த நாளிகைன்னு பேர். புரியுது உங்களுக்கு? அந்த நாளிகை வரைக்கும் பண்ணக்கூடாது. அந்த 3.5 நாளிகைக்கு அப்புறம்தான் நம்ம தான் சாப்பிடவே செய்யணும். சாப்பிட்டு 7.5 மணிக்கு மேலே சாப்பிட்ணும். ஆகாரம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு பால் சாப்பிடணும். அதுக்கப்புறம் படுத்துக்கணும். அப்போ 8:30 மணிக்கு படுத்துட்டுணும். படுத்துட்டால் அந்த ப்ராசஸிங் ஆனது, அந்த அமிர்த உற்பத்தி ஆகிறது அந்த 2 மணி நேரம் டைம், அதுக்கு 1.5 மணி நேரம் டைம் ஆகும். இன்றைக்கி சயின்ஸ் அதை தான், பிரெயின்லேருந்து அந்த உடம்பில் ஒரு ஒரு விதமான இது உற்பத்தி ஆகுது, அது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறான். என்ன அது வந்து பிரெயினில் உற்பத்தி ஆகும், தப்பாக சொல்லியிருக்கிறான். அது உற்பத்தி ஆகிறது அடி வயிற்றில் தான் உற்பத்தி ஆகிறது. அமிர்தம் கூட இங்கே தான் இருக்குது. ஆமாம், பார்க்கடல் இங்கே தான் இருக்குது, அடி வயிற்றில் தான். அதனால் இப்போ இது இருக்குது. அப்புறம் அடுத்த அப்படின்னு அப்போ அப்போ என்ன பண்ணுறது, எப்போ டைம் எடுத்துக்கிறது? அப்போ ராத்திரி நடுநிசையில் எடுத்துக்கக்கூடாது. நடுநிசையிலையும் எப்படி மத்தியானம் உச்சி பொழுதில் எடுத்துக்கூடாது, அது மாதிரி நடுநிசையில் எடுத்துக்கக்கூடாது. அப்போ அதுக்கேற்ற காலம் எது அப்படின்னு சொன்னால், இது வந்து இப்போ அமிர்தம் உற்பத்தி ஆகிறதுங்கிறது டெய்லி தான் உற்பத்தி ஆகும், டெய்லி தான் உற்பத்தி ஆகும். ஆனால் நம்ம தாம்பத்தி எடுத்துக்கிறது எப்போ? மாதத்துக்கு 2 நாள் தான். அப்போ மாதத்துக்கு 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் ராத்திரி 10 to 11, 9 to 10 எடுத்துக்கலாம். அன்னைக்கு அமிர்தம் ஏற்கனவே அமிர்தம் வந்து உற்பத்தி ஆகிட்டு, ஏற்கனவே பல நாள் அமிர்தத்தை நம்ம சேர்த்துட்டே வரோமே. சேர்த்துட்டு வரும்போது ஏதாவது ஒரு நாள், நான் சொன்ன இந்த இந்த நாட்கள்லாம் தவிர்த்து ஒரு நாளில் அந்த டயத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். 9 to 10, 10 to 11 எடுத்துக்கலாம். ஸோ 9 to 11 வரைக்கும் தான் தாம்பத்தியம் இருக்கக்கூடிய காலகட்டம். அன்றைக்கி அமிர்தம் உற்பத்தி, அன்றைக்கி ஒரு அமிர்தம் உற்பத்தி ஆகத்தான் செய்யும். அமிர்தம் வந்து உற்பத்தி ஆகிறது டெய்லி தான் உற்பத்தி ஆகும். இதில் அதிகமாக உற்பத்தி ஆகிறது என்றைக்குன்னா பௌர்ணமி இன்றைக்கி உற்பத்தி ஆகும், 3ம் முறை சந்திரன் இன்றைக்கி உற்பத்தி ஆகும், வளர்முறை சந்திரன் பொழுதுலாம் அமிர்தம் உற்பத்தி ஆகும், தேய்வரையில் வரும்போதெல்லாம் அமிர்தம் உற்பத்தி ஆகாது, அமாவாசைக்கு உற்பத்தி ஆகாது. தேய்பிரை காலகட்டத்தில் அமிர்த உற்பத்தி குறைவாக இருக்கும். இந்த சந்திரன் தேஞ்சின்றே போகிறான் இல்லையா, தேஞ்சின்றே போகும்போது அமிர்த உற்பத்தியினுடைய குறைவு குறைஞ்சின்றே போகும். வளர்பிறை காலத்தில் அமிர்த உற்பத்தி அதிகமாக இருக்கும். பௌர்ணமி 3ம் முறை சந்திரனுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஒரு குழந்தை இல்லாதவாளோ அல்லது குழந்தை வேணும்னு நினைக்கிறவாளோ ஒரு 4-5 பௌர்ணமி அமிர்தத்தை நன்னா சேர்த்துண்டு அதுக்கப்புறம் அவன் தாம்பத்தி எடுத்துக்கணும். இதே மாதிரி இந்த சோமபானத்தை எடுத்துட்டு அதிக ஒரு 3 மாதமோ 4 மாதமோ அமிர்தத்தினா உடம்புல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டா உடனே அது கிடைச்சிரும். ஆமாம், குறைஞ்சது 48 நாள் வந்து அது அமிர்தம் உற்பத்தி ஆகி அதுக்கப்புறம் எடுத்துக்கணும்னு சொல்கிறது. 48 டேஸ் ஒரு மண்டலம். அதுதான் சபரிமலையில், இந்த சபரிமலைக்கு விரதம் இருக்கிறா பாருங்க, ஒரு மண்டலம் விரதம் இருப்பான். ஒரு மண்டல விரதம் இருந்து என்ன பண்ணுவாள், பாத யாத்திரையாக போய் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுருவா, அப்புறம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் குளிப்பா. சூரிய ஒளியில் குளிக்க மாட்டான், சந்திர ஒளியில் தான் குளிப்பான், சந்திர ஒளியில் தான் குளிப்பான். குளித்து 18 நாள் விரதம் இருந்து ராத்திரியும் இப்போ ஒரே வேலை பண்ணுறதா உணவு சாப்பிடுவான். இப்போல்லாம் டிஃபன் சாப்பிட்றது தப்பாக போயிடுது, அது வேறு விஷயம்.
அந்த ஆகாரங்கள் சத்துள்ள ஆகாரங்களாக சாப்பிடுவா. சாப்பிட்டு 48 நாள் பெரிய பெரும்பாதையில் நடந்து போனால் யாரை காணலாம்? பாலகனை. பாலகனா யார்? குழந்த. அந்த காலத்தில் குழந்தை இல்லாதவளுக்கு தான் சபரிமலை யாத்திரை. ஏன்னா அங்கே போனால் மணிகண்டனை பார்க்கலாம், பாலகனை பார்க்கலாம், அது மாதிரி. அதனால் 48 நாள் குறைஞ்சது குழந்தை இல்லாதவளுக்கு தாம்பத்தை எடுத்துக்காம 48 நாள் இருந்து தாம்பத்தை எடுத்துக்காம அந்த 48 நாளும் இந்த நாசன மாதிரி பால் சாதம், பால் கசகசா போட்டு பால் சாப்பிட்டு ராத்திரி பால் சாதம் சாப்பிட்டு வேறு எந்த ஆகாரமும் சேர்க்காம இந்த சந்திரனுடைய ஒளியில் தூங்கி அந்த அமிர்தத்தை உடம்பில் உற்பத்தி பண்ணி இருந்தால் அந்த கருமுட்டை அந்த இரத்த விருத்தி ஏற்பட்டு கருமுட்டை உற்பத்தியாகி அது வம்ச விருத்தியை கொடுக்கும். அதனால் தாம்பத்தியத்துக்கு மாதம் இரு நாள் என்ன 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நல்ல பொழுது.